இந்த சம்பவத்தையும் வீடியோவை எடுத்து அதை அடிக்கடி வந்து கிட்ட வாங்க நம்ம செஸ் விளையாடலாம் அப்படின்னு பின்னாடி வந்து சுத்தி குடிச்சிட்டு இருந்த வோட்கா பாட்டில் அவங்க தலையில இருக்கிற கடைசி ட்ரிங்க் இதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. 2006 ஜூன் 16th மாஸ்கலிவோ அப்படின்ற ஒரு பொண்ணுடைய சடலம் ஒன்று கிடைக்குது. அதுவும் ரொம்ப மோசமான நிலைமையில். உடனே சம்பவம் நடந்த அந்த இடத்துக்கு போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே வராங்க. அந்த இடத்துல எதாச்சும் தடையும் கிடைக்குமா அப்படின்னு கம்ப்ளீட்டாக தேடுறாங்க. கடைசியாக இறந்து போய் சடலமாக இருந்த அந்த மாஸ்கலிவோ அப்படின்ற அவங்களோட ட்ரெஸ்ஸில் ஒரு ட்ரெயின் டிக்கெட் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த ட்ரெயின் டிக்கெட் எந்த ஸ்டேஷனை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி எல்லா ஆஃபீஸர்ஸும் அந்த ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போன அவங்க அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஃபுட்டேஜில் இவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக அவங்க கூட இருந்த அந்த நபரை பார்க்குறாங்க. அவர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அலெக்சாண்டர் பிச்சுஷ்கின். இவர் ரஷ்யாவோட மிகப்பெரிய தொடர் கொலையாளி அப்படின்னு சொல்லலாம். இவர் எல்லாருமே செஸ் பூட் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 52 பேர் பக்கம் இவர் கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்குமே நம்பப்படுது. இப்படிப்பட்ட கொடூரமான ஒருத்தரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இவர் யாரு, இவரோட லைஃப்ல அப்படி என்ன நடந்துச்சு, எதனால இவர் இந்த கொலைகளெல்லாம் பண்ணாரு, கடைசி அவருக்கு என்னாச்சு. லாஸ்டாக நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ்லாம் வந்துட்டு மைக் பெரிய ப்ராப்ளமாகவே இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ கடைசியாக இந்த மைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மைக் வந்து வாங்கியிருக்கோம். இனிமேல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக் தான் இருக்கும். இந்த மைக்கோட ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க சாமி அண்ட் வெல்கம் டு த ஸ்பாட். April 9, 1974 ரஷ்யாவில் அலெக்சாண்டர் அப்படின்றவர் பிறக்கிறாரு. இவர் கூட சொந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட அம்மாவும் அப்புறம் இவரோட தாத்தாவும் தான். இவர் சின்ன வயசுலேருந்து வளர்ந்த அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சுற்றியுமே அப்படி ஃபுல்லாக இண்டஸ்ட்ரீஸாகவே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் இவர் வளர்றாரு. இவரோட சின்ன வயசில், அதாவது இவருக்கு 4 இருக்கும் போது, ஒரு தடவை இவர் பார்க்கில் உட்காந்து விளையாடிட்டு இருந்திருக்காரு, ஊஞ்சல் ஆடிட்டு இருந்திருக்காரு. அந்த ஊஞ்சல் இருந்து தவறி விழுந்து அந்த ஊஞ்சல் இவரோட தலையில பலமா அடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட இவர் போய் விழுந்த ஃபோர்ஸ்ல, அந்த ஊஞ்சல் இவர் மேல அடிச்ச ஃபோர்ஸ்ல, அந்த ஊஞ்சல் வந்து அப்படியே ஒரு தலையில ஸ்டக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த லெவலுக்கு டேமேஜ் ஆயிருக்கு. அந்த சமயம் இவர் கூட்டிட்டு போய் பார்த்த ட்ரீட்மெண்ட்ல இவரோட தலை வந்து கொஞ்சம் மிஷேப்பா மாறிடுது, கொஞ்சம் அலங்கோலமாயிடுது. அது மட்டும் இல்லாம இந்த ஊஞ்சல் இவர் மேல தாக்குனதுனால இவருக்கு சில பிரெயின் டேமேஜும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால இவருக்கு ஆர்வம் அதிகமா இருக்குமா, நிறைய விஷயத்துல ரொம்ப சுலபமாவே தூண்டப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. இதனால இவர் நிறைய கெட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காரு. பொதுவாக இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல இருக்க நிறைய பேருக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தவறுதலா கீழே விழுந்து இந்த மாதிரியான ஒரு மென்டல் ஸ்டேட்டுக்கு நிறைய பேர் ஆளாக்கப்பட்டிருக்காங்க. இவர் ஸ்கூல்ல இருக்கிறவங்க, அவங்க சுத்தி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இவரோட தலையோட ஷேப்பை வச்சு, அதுக்கப்புறம் இவர் பேசுற விதத்தை வச்சு, இதெல்லாம் வச்சு இவர் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதோட இவர் ரொம்ப மோசமா எல்லாத்தாலையும் ட்ரீட் பண்ணப்பட்டதான் சொல்றாங்க. எல்லாரும் இவரை போட்டு பயங்கரமா அடிச்சதாகவும் சொல்றாங்க. இதனாலே அலெக்சாண்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வயசுல யாருக்கூடையும் சேராம ரொம்பவே தனியாவே இருந்திருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாமே அலெக்சாண்டர் ரொம்பவே பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கட்டத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்த அவங்க அம்மா அந்த ஸ்கூல்ல இருந்து அலெக்சாண்டர் கூட்டிக்கிட்டு வந்து ஸ்பெஷல் ஸ்கூல்ல சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமயம் அலெக்சாண்டரோட தாத்தாவுக்கு தெரிய வருது. அலெக்சாண்டர் வந்து ரொம்பவே டேலண்டான ஒரு பையன், இவனை கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூல்ல விட்டோம் அப்படின்னா அவனுக்கு அங்க கரெக்டான எஜுகேஷன் இருக்காது, இவன் ரொம்ப பிரில்லியண்டான ஒரு பையன், இவனை வந்து ஸ்பெஷல் ஸ்கூல்ல வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அலெக்சாண்டருக்கே இந்த ஸ்கூல் வந்து சுத்தமா பிடிக்காம போறதுனால இவங்க தாத்தா அவரை அங்கிருந்து கூட்டிக்கிட்டு வந்து அவரோட வீட்லயே வச்சுக்கிறாரு. தாத்தாவோட வீட்டில் அலெக்சாண்டர் வந்துட்டு ரொம்ப சுதந்திரமா தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிக்கிறாரு. அலெக்சாண்டருக்கு தன்னோட தாத்தாவை ரொம்பவே பிடிக்கும். தன்னோட தாத்தாவுக்கு அப்புறமா அலெக்சாண்டருக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகங்கள். அனிமல்ஸ் மேலே இவர் ரொம்பவே பாசமா இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தடவை இவர் வீட்டில் இருந்த இவருடைய பூனை இறந்து போனதுக்கு ரொம்ப டிஸ்டர்பா கொஞ்ச நாள் யாருக்கூடையும் பேசாம ரொம்ப சோகமாகவே இருந்திருக்காங்க. இதனாலே இவர் அவங்க தாத்தா வளர்த்திட்டு இருந்த அந்த நாய் மேல ரொம்ப பாசமா இருந்திருக்காரு. இவங்க வீட்டு பக்கத்துல பிட்சன் அப்படின்னு சொல்லி ஒரு பார்க் இருக்கு. இந்த பார்க்குக்கு இவங்க தாத்தா அலெக்சாண்டர் ரெண்டு பேருமே அந்த நாயை கூட்டிக்கிட்டு வழக்கமா வாக்கிங் போவாங்களாம். இந்த பிட்சன் பார்க் அப்படின்றது ரொம்ப பெரிய பார்க் அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல போனா நியூயார்க்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் பார்க்கோடவே இது ரொம்ப பெரிய பார்க். இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் செஸ் விளையாட ஆரம்பிக்கிறாரு. அதுல ரொம்ப சூப்பரா விளையாட ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு செஸ் மேல இருந்த இன்ட்ரெஸ்ட்ல நிறைய பேர்த்து கூட செஸ் விளையாண்டு ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் அவங்க வீடு, இந்த பார்க், சுத்தி இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு அங்க நடக்கிற எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் இவர் வந்து செஸ் விளையாடுவாராம். அதுவும் இவரோட வயசு அதிகமானவங்க கூட எல்லாம் செஸ் விளையாண்டு இவர் வின் பண்ணுவாராம். அப்படி இவர் அந்த கேமை வின் பண்றப்பெல்லாம் இவருக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு.
இவரோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. இப்போதான் வந்து இவரோட வாழ்க்கையில மறுபடியும் ஒரு சோகமான நிகழ்வு நடக்குது. அலெக்சாண்டரோட தாத்தா இறந்து போறாரு. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவரை ரொம்பவே பாதிச்சது அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கையும் இல்லாம போயிட்ட மாதிரி இவருக்கு தோணி இருக்கு. இந்த உலகத்துல இவர் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த விஷயங்களை பாராட்டிக்கிட்டு இருந்த ஒரே ஒரு ஜீவனும் தன்னை விட்டு போயிட்டதா அவர் நினைச்சாரு. இதுக்கப்புறம் இவர் போதைக்கு அடிமையாகிறாரு. எல்லா நேரமும் குடிக்கிறது, இதே மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. வழக்கம் போல அந்த நாயை பக்கத்துல இருக்கக்கூடிய பார்க்குக்கு கூட்டிட்டு போயிட்டு, வாக்கிங் போயிட்டு, அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு படுத்து தூங்குறது, இதே மாதிரி இருந்திருக்காரு. இவருக்கு 16 வயசு இருக்கும் போது ஒரு நாள் சரியான போதையில இருந்தப்ப பார்க்குக்கு போயிட்டு அங்க குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருந்திருக்காரு. சொல்ல போனா இவர் கையில இருந்த ஒரு வீடியோ கேமரா வச்சு அந்த குழந்தைங்க விளையாடுறத ஷூட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த குழந்தைங்க அப்படி விளையாடுறத ஷூட் பண்ணிட்டு இருந்த இவரு திடீர்னு அங்க இருந்து ஒரு பையனை மட்டும் பிடிச்சி தர தரன்னு ஒரு மொட்டை மாடிக்கு இழுத்துட்டு போயிட்டு, உன்னை நான் வந்து இங்க இருந்து கீழே போட போறேன், நீ கீழே விழுந்தவனே வந்து செத்துருவ அப்படின்னு சொல்லி பயம்படுத்தி இருக்காரு. அந்த சமயம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தான் பெரிய ஆளு, எனக்கு நிறைய சக்திகள் இருக்கு, நான் நினைச்சனா உன்ன என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டே இருந்திருக்காரு. இந்த விஷயம் பின்னால அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்ப அவர் எடுத்து வச்சிருந்த அந்த வீடியோ கேமரால இருந்து கிடைச்சது. அவர் அன்னைக்கு எடுத்த அந்த வீடியோவை இவர் அடிக்கடி போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாராம். இதுல இவருக்கு ஒரு சந்தோஷமும் இருந்திருக்கு. 1992 ஜூலை 27 அலெக்சாண்டருக்கு 18 வயசு இருக்கும் போது ஒரு பையனை கொல்றாரு, கொண்டு பார்க்ல மறைச்சு வைக்கிறாரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவர் பண்ண முதல் கொலை. இந்த கொலை இவர் எதுக்காக பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலெக்சாண்டரோட கேர்ள் ஃபிரெண்ட அந்த பையன் லவ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லி இவர் கேள்விப்படுறாரு. இந்த ஆத்திரத்துல அந்த பையனை போயிட்டு இவர் கொன்னுறாரு. இந்த சம்பவம் நடந்து அடுத்த 5 வருஷம் கழிச்சு இவரோட கேர்ள் ஃபிரெண்டும் அதே பார்க்ல இறந்து கிடந்தாங்க. ஆனா கண்டிப்பா இதுக்கும் காரணம் அலெக்சாண்டரா தான் இருப்பாரு அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. ஆனா இதுக்கு கிளியரான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கல. சொல்ல போனா நிறைய கொலைகளை அலெக்சாண்டர் பக்கத்துல இருந்த அந்த பார்க்ல தான் வந்து பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு அந்த பார்க்லயே மறைவான ஒரு இடத்துல அந்த சடலத்தை வச்சுட்டு இவர் கிளம்பிடுவாரு. இப்படியே வந்து இவர் பார்க்ல உட்காந்துருப்பாராம். அங்க வர நிறைய பேர்த்து கூட இவர் வந்து செஸ் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. ஒருவேளை அலெக்சாண்டருக்கு ஆப்போசிட்டா விளையாண்டுட்டு இருக்கிறவங்க அலெக்சாண்டர் அந்த கேம்ல தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு இவர் ஃபீல் பண்ண மாட்டாராம், ரொம்பவே ஸ்போர்ட்டிவாவே எடுத்து போறோம். இப்படியே போய்கிட்டு இருந்த அந்த சமயம் தான் இவர் பாசமா வளர்த்துக்கிட்டு இருந்த இவரோட நாயும் இறந்து போகுது. இந்த உலகத்துல நம்மளை நேசிக்க ஆளே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு அவரு தள்ளப்படுறாரு. மறுபடியும் தனிமையிலே தள்ளப்படுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இவரை நேசிச்ச கடைசி ஜீவனும் தன்னை விட்டு போயிடுச்சு. இவருடைய தாத்தா அப்புறம் இவரு பாசமா வச்சிருந்த அந்த நாய், இவங்க ரெண்டு பேர்த்தோட இறப்பும் இவரோட வாழ்க்கையவே மொத்தமா மாத்தி போட்டுருச்சு. சொல்ல போனா பல பேர்த்தோட வாழ்க்கை இந்த சம்பவத்தினால மாறி போச்சுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் அலெக்சாண்டர் பல கொலைகளை பண்ண ஆரம்பிக்கிறாரு. வயசு வித்தியாசமே இல்லாம குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாத்தையுமே கொல்றாரு. ஆனா முக்கியமா இவர் டார்கெட் பண்ணது குழந்தைங்களையும் பெரியவங்களையும். அந்த நேரம் வீடு இல்லாதவங்க, வீட்டுல தனியா இருக்கவங்க, இவங்க எல்லாத்தையும் வாங்க ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஜாலியா பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் இவர் உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. அவங்க கூட ரொம்ப நல்லாவே வந்து இவர் பழகிடுவாராம். இவங்களுக்கெல்லாம் இவரு ஃப்ரீயாவே ட்ரிங்க் ஸ்பான்சர் பண்ணுவாராம். இவங்களெல்லாம் குடிக்க வச்சு அதுக்கப்புறம் இவரோட இறந்து போன அந்த நாயோட சமாதிக்கு கூட்டிட்டு போயிட்டு, நான் இது எவ்வளவு பாசமா வளர்த்தினு தெரியுமா, இப்படி இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாராம். இந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்க அந்த சமயம் அவங்களுக்கே தெரியாம அவங்க பின்னாடி இருந்து வந்து சுத்தியால அவங்க பின் மண்டையிலே அடிப்பாராம். இப்படி அடிச்சடிச்சு ரொம்ப கொடூரமான முறையில அவர் கொல்லுவார். பொதுவாகவே இவர் ஒருத்தங்களை கொல்றதுக்கு முன்னாடி அவங்களோட ரொம்ப நல்லா பேசி பழகி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் கொல்லுவாராம். ஏன்னா அதுக்கப்புறம் கொல்றது தான் இவருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இவர் கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த சடலங்களை பார்க்ல இருக்க ஏதோ ஒரு மூலையில ஒளிச்சு வச்சிருவாராம். அப்படி இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய டிரைனேஜ்ல தூக்கி வீசி. இப்படி இவருக்கு மத்தவங்களை கொல்லும் போதெல்லாம் நான் தான் பெரிய ஆளு அப்படின்ற எண்ணம் இவருக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறை இவரு கொலை பண்ணும் போதும் ஒரு ஓட்கா பாட்டில உடைச்சு அவங்களோட தலையில வந்து இவரு சொருக்கி வைப்பாரோ. இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்க்ல மறைச்சு வச்சிருந்த சடலம் வந்து வெளியில தெரிய வருது. இப்படி ஒவ்வொரு சடலமா தெரிய வருது. அந்த சடலங்கள் எல்லாம் அந்த ஓட்கா பாட்டில் வந்து தலையில குத்தப்பட்ட மாதிரி இருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே வந்து ஒருத்தன் தான் பண்ணிருப்பான். இந்த கொலையோட பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சிமிலரா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒருத்தன் யார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்த சமயம் தான் அலெக்சாண்டர் ஒரு வயசான ஒருத்தரை குடிக்கிறதுக்காக கூப்பிடுறாரு. அவரும் அலெக்சாண்டர் யார் அப்படிங்கறது தெரியாம இவர்கிட்ட வந்து மாட்டிக்கிறாரு. அப்ப அலெக்சாண்டர் அந்த பெரியவரை பார்த்து, உங்களோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பெரியவர், நான் வந்து குடிய விடணும், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அலெக்சாண்டர், இதுதான் நீங்க குடிக்க போற கடைசி ட்ரிங்க், இதுக்கு மேல நீங்க குடிக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வயசானவர் நல்லா குடிச்சிட்டு இருந்த சமயம் அவருக்கே தெரியாம அவருக்கு பின்னாடி இருந்து வந்து அவரோட பின் மண்டையில பலமா தாக்கி அவரையும் கொல்றாரு. அலெக்சாண்டர் தான் கொலை பண்ண எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து வந்துதான் அட்டாக் பண்ணிருப்பாரு. அதுவும் கொஞ்சம் தள்ளி இருந்து தான் அட்டாக் பண்ணிருப்பாரு. ஏன்னா
அவங்களோட ரத்தம் இவர் மேலே சிந்துறதை இவர் விரும்பல. அலெக்சாண்டர் அவர் இருந்த வீட்டுக்கும் அந்த பார்க்குக்கும் பக்கத்தில் இருந்த ஃப்ளாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ளாட்லேயே 10 பேர் பக்கம் கொண்டிருக்காரு. நம்ம முதலே பார்த்த மாதிரி இவர் கொள்றதுக்கு முன்னாடி அவங்களோட வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆட் வரான். இதுக்காக இவர் வந்து ஒரு புக்கை யூஸ் பண்ணதா சொல்றாரு, ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். இந்த புக்கை அவர் படிச்சுட்டு இந்த புக்கோட கைட்லைன்ஸ் மூலியமா தான் வந்து அவங்க எல்லாத்துக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் ஆனாராம். இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான புக் அப்படின்னு சொல்லலாம். டேல் கர்னிகே அப்படின்ற ஆத்தர் வந்து இந்த புக்கை ரொம்ப சூப்பராக செதுக்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு புக்கு, யாருக்காச்சும் படிக்கணும் ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இவர் மேல பயம் இருந்தது. 2007 அக்டோபர் 24 ரஷ்யாவோட ரொம்ப மோசமான ரெண்டாவது தொடர் கொலையாளி இவர் தான் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. கடைசி அலெக்சாண்டர் செஞ்ச எல்லாம் தவறையும் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இவர் என்னென்னலாம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு பார்த்தப்ப 49 கொலைகளும் 3 கொலை முயற்சியும் பதிவாகுது. ஆனா அலெக்சாண்டர், நான் இவங்களை மட்டும் கொலைல இன்னும் நிறைய பேர்த்த கொண்டிருக்கேன், அதையும் சேர்த்து கணக்குல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி வாதாடி இருக்காரு. ஏன் அப்படின்னா இவர் கொலை பண்றதுக்கு இவருக்குன்னு சொல்லி இவர் ஒரு ஆப்பனண்ட்டை வச்சிருந்திருக்காரு. அவரு தான் ஆண்ட்ரூ சிக்கட்டிலோ. நம்ம ஏற்கனவே வந்து ஆண்ட்ரூ சிக்கட்டிலோ பத்தின ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அண்ட் மேல இருக்கக்கூடிய இந்த ஐசிம்ல நீங்க கிளிக் பண்ணியும் அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். ஆண்ட்ரூ சிக்கட்டிலோ 1992 53 கொலைகளை பண்ணியிருக்காரு. ரொம்ப கொடூரமான முறையில் அவரோட ரெக்கார்டை நான் பீட் பண்ணிட்டேன். சொல்ல போனா நான் 60 பேர் பக்கம் கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் வாதாடி இருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டி போட்டி இவங்களுக்கு அப்படி என்ன கிடைக்குது அப்படின்னு தெரியல. ஆண்ட்ரூ சிக்கட்டிலோ வீடியோவை நான் டெலிகிராம்லயும் போஸ்ட் பண்றேன். அண்ட் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட போட்டோஸ், அப்புறம் ஆண்ட்ரூ சிக்கட்டிலோ அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் எல்லாத்தையுமே நான் டெலிகிராம் சேனல்ல வந்து போஸ்ட் பண்றேன். ஏன்னா அந்த சமயம் ஆண்ட்ரூ சிக்கட்டிலோ கேஸ் எடுக்கிறப்ப அந்த கேஸ்ல நிறைய போட்டோஸ் வந்து ரொம்ப மோசமான முறையில் இருந்தது. அதனால என்னால யூடியூப்ல அதை போட முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டெலிகிராம் சேனலையும் மெசேஜ் பண்ணலாம். ஏன் நீங்க இத்தனை பேர் கொண்டிருக்கீங்க, ஏன் இவ்வளவு கொடூரமா நடந்துகிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல அலெக்சாண்டர் பார்த்து கேட்டதுக்கு அலெக்சாண்டர், நான் இவங்க எல்லாத்தையுமே கொண்டு இவங்க எல்லாத்துக்கும் மோச்சம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை வந்து போக்குறேன், இந்த மாதிரி நான் பண்ணும் போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி லூஸ் மாதிரி பேசியிருக்காரு. கடைசியா கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு பரோலே இல்லாத ஆயுள் கால தண்டனை வந்து தராங்க. இவர் வந்து சிபீரியில இருக்கக்கூடிய ஒரு ஜெயில வந்து போட்டதா சொல்றாங்க. ஆனா அந்த ஜெயில் என்ன ஜெயில் அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியவே இல்லை. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கேஸ பத்தி அண்ட் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நான் இதே மாதிரி இன்னொரு த்ரில்லிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்.